ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ரவுடி பேபி பாட்டு வந்து 1 பில்லியன் வியூஸ் போயிருக்கான். நாமெல்லாம் சின்ன வயசில் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு வீட்டில் அடம் பிடிச்சா வீட்டில் என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு பிடிக்கல, வேணாம் எனக்கு சாப்பாடு பிடிக்கல. நீ சாப்பிடலனா உன்னை பூச்சாண்டி கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். இல்லைம்மா இல்லைம்மா, நான் சாப்பிட்றமா, பூச்சாண்டி வேணாமா, பூச்சாண்டி வேணாம், நான் சாப்பிட்றேம்மா. நாமளும் பயந்து கம்முன்னு சாப்பிட்ருப்போம். ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களாம் இருக்குல்ல, ரொம்ப லக்கி. அதுங்கெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சா வீட்டில் என்ன பண்ணுறாங்கண்ணா? என்ன பண்ணுங்க காலையில் ஒரு தடவை ரவுடி பேபி பாட்டு, அதையும் ஒரு தடவை ரவுடி பேபி பாட்டு, சாயங்காலம் ஒரு தடவை ரவுடி பேபி பாட்டு. தொடர்ந்து ஒரு வருஷம் இந்த பாட்டை கேட்க வச்சிங்கன்னா உங்கள் பையன் இனிமேல் அழவே மாட்டான். மறக்காமல் அந்த ஃபீஸை ஜிபேயில் அனுப்பிச்சிருங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சு வச்சுக்கோங்க, இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த பாட்டுக்கு ராயல்ட்டி கேட்டு கேஸ் கூட போட்டுருவாங்க. என்ன மிஸ்டர் தனுஷ், ரவுடி பேபி பாட்டு 1 பில்லியன் போயிடுச்சு போல இருக்கேன். ஆக்சுவலி நீங்கள் எனக்கு ராயல்ட்டி தரணும். என் பையனே 1 மில்லியன் டைம்ஸ் பார்த்துருப்பா உங்கள் பாட்டை, என் பொண்ணு 10 மில்லியன்ஸ் டைம் பார்த்துருப்பா உங்கள் பாட்டை. ஆ, ஒழுங்க மரியாதையாக கொடுத்துங்க ரேட்டு, இல்லை போயிடுவேன் கோர்ட்டு. ஆக்சுவலாக இந்த பாட்டை போட்ட யுவன் சங்கர் ராஜாவை பேரண்ட்ஸ் எல்லாம் தெய்வமாக நினச்சி வீட்டில் சாமி படம் வச்சே கும்பிடலாம். ஏன்னா அடம் பிடிக்கிற பல குழந்தைங்களை அமைதியாக்கி உட்கார வைக்கிறதே யுவன் சங்கர் ராஜாவோட ரவுடி பேபி பாட்டு தான். வாழ்த்துக்கள் யுவன் சங்கர் ராஜா. இது வேற